ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ட்ரெயினில் அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் யூடிஎஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் மூலமாக மொபைல்லே வந்து நம்ம ஈஸியாக எப்படி வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்ஸும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸும் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ஸில் போய் க்யூஸில் நிற்காமல் எப்படி ஈஸியாக வந்து நம்ம மொபைல்லேயே யூடிஎஸ் ஆப்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யூடிஎஸ் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணுங்க. அது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆப் ஸ்டோர் அல்லது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடிஎஸ்னு போட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு அந்த ஆப் வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப்பு. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு நம்ம மொபைலில். ஸோ ஓப்பன் பண்ணி இங்கே வந்து லாகின் கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து லாகின் இல்லாட்டி, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாகின் கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு புக் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூடிஎஸ் ஆப்பில் வந்து அன்ரிசர்வ்ட் டிக்கெட்ஸ், அதாவது செகண்ட் கிளாஸில் போகிற அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை லோக்கல் ட்ரெயின்ஸ் ஆகட்டும், நம்ம சென்னை மெட்ரோலாம் இருக்கு இல்லையா, சென்னை லோக்கல் மெட்ரோ, ஸோ அதில் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரஷ்ஷில் வந்து நமக்கு பெரிய க்யூவாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஹெட்ஏக்காக இருக்கும், நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சில ஸ்டேஷன்ஸில் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ்க்கு தனி க்யூ கூட இருக்காது. ஸோ நாம் வந்து ரெகுலர் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வாங்குற க்யூவில் தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட நாம் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் யூடிஎஸ் ஆப் இருந்துச்சுன்னா வந்து நம்ம மொபைல்லேருந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே புக் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ புக் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. புக் டிக்கெட் கிளிக் பண்ணோடனே வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், பேப்பர்லெஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறதே வந்து பேப்பர்லெஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் பேப்பர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதை தேவையில்லாமல் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ பேப்பர்லெஸ்ஸே செலக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர்லெஸ் செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஜிபிஎஸ் கேட்கும். ஸோ ஜிபிஎஸ்க்கு வந்து லைக் நான் கரெக்டான அக்யூரஸியோடு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட் ஸ்டேஷன், கோயிங் டு ஸ்டேஷன் கேட்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே மோட் கேட்குது, நம்ம பேப்பர்லெஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், சி யுவர் ஃபோன் ஜிபிஎஸ், செட் யுவர் ஃபோன் ஜிபிஎஸ் டு ஹை அக்யூரசி மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஸ்டேஷன், அதாவது நம்ம கிளம்புற ஸ்டேஷன்லேருந்து போகிற ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹொசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கும். அண்ட் ஜேர்னி டைப், அதாவது ஆப்வியஸ்லி நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்னால் செகண்ட் கிளாஸில் தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயில், சூப்பர் ஃபாஸ்ட், ஆர்டினரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பேமெண்ட் டைப் வந்து ஆர் வேலட், பேமெண்ட் கேட்வே அப்படின்னு ரெண்டு இருக்கும். வேலட் வந்து ஒன்றும் இல்லை, எப்படி வந்து நம்ம ஜிபே பேடிஎம்லாம் வந்து வேலெட்டில் நம்ம ப்ரீஃபில்டாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி இது இந்த ஆப்லேயும் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ரெகுலராக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம பேமெண்ட் கேட்வே மூலமாக போகணும்னு அவசியம் இல்லை, வேலெட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வச்சு. ஸோ நாம் இப்போது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு காட்டுச்சு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வேணாலும் ரெகுலர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இதுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஃபேர் அப்படின்னு கொடுத்தா நம்ம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்க்கான ஃபேர் இருக்கும். ஸோ ஹொசூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் போகிறதுக்கு 35 ருபீஸு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே இருந்துச்சுன்னா புக் டிக்கெட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து
நெக்ஸ்ட் அப்கமிங் ட்ரெயின் செட் ஹோசோர்னு இருக்கு பாருங்க. நம்ம சோர்ஸ் ஸ்டேஷன் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இருந்து என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல கிளம்புது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 hours 4 hoursன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ டைம்ல நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுக்கான கேட்வே ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா பேடிஎம் இருக்கு, மோபிக்விக் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நெட் பேங்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் மேக் பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண மோடுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ IRCTC UTS-க்கான பேமெண்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பேடிஎம்மோட மொபைல் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பே பண்ணி முடிச்சோடனே நம்ம டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகி நமக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து நான் பேமெண்ட் மோட் நெக்ஸ்ட்டு போகலை, ஏன்னா நம்ம இப்போ புக் பண்ண போகிறதுல உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான, அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட் யூடிஎஸ் ஆப்பில் இருந்தே புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் நம்ம கரெக்டாக ட்ரெயின்ஸ் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் 3 to 4 hoursக்கு தான் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுற ப்ராசஸும். ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து இந்த ப்ராசஸில் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பேப்பர்லெஸ் மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் டிக்கெட் வச்சே ட்ராவல் பண்ணிக்கலாம். பேப்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ்க்கு இது ரொம்பவே ஈஸி. நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்குமோ அந்த ஸ்டேஷனுக்கான பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான் புக் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் அதே ஆப்ஷன் கேட்கும், பேப்பர்லெஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேப்பர்லெஸ்ஸே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேஷனில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஷன்ஸுக்குமே 10 rupees தான் இருக்கும். ஸோ புக் டிக்கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஓகே. ஸோ இது பை டிஃபால்ட் சில சமயம் வந்து அந்த செஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் என்டர் பண்ண சொல்லும். இங்கே பாருங்கள் ரீசார்ஜ் வேலெட் அதர் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேலெட்டில் பண்ண இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே புக் ஆகிடும். நமக்கு பேமெண்ட் கேட்வேயில் போயிட்டு புக் பண்ணுற டிலே டைம் கூட இருக்காரு. ஸோ பேமெண்ட் வேலெட்டில் லைக் அமௌண்ட் இல்லாட்டி நீங்கள் அதர் பேமெண்ட் மோடு செலக்ட் பண்ணிங்கன்னா அதே பேமெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ பேடிஎம் அல்லது யூபிஐ பேமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மொபைல் டிக்கெட்டாகவே உங்களுக்கு மெசேஜுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க இது. ஸோ இங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வேலெட்டில் வந்து கரண்ட் பேலன்ஸ் எவ்வளவு, லைக் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி என்ன, பாஸ்புக், அதாவது பாஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எப்போ டிரான்சாக்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். புக்கிங் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருக்குங்க. ஸோ ஷோ டிக்கெட்னு கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை மொபைலுக்கு மெசேஜ் வராட்டி ஷோ டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து டிக்கெட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காமிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த யூடிஎஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயிக் புக்கிங் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே, குயிக் புக்கிங் வந்து நம்ம ஃபேவரட்டாக அடிக்கடி வந்து இப்போது ஆனால் டெய்லி பேசிஸ் நீங்கள் ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹோசூர்லேருந்து பெங்களூருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஹோசூர் டு பெங்களூர், பெங்களூர் டு ஹோசூர் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த குயிக் புக்கிங் ஆப்ஷனில் அந்த பர்டிகுலர் சர்ச் ஆப்ஷன் வந்து சேவ் ஆகிருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம சோர்ஸ் ஸ்டேஷன் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுதான் குயிக் புக்கிங்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பாருங்கள். இந்தியன் ரயில்வே ஆஃபர்ஸ் 3% போனஸ் ஆன் ரீசார்ஜ் ஆஃப்
ஆர் வேலட். ஸோ இந்த வேலெட்டில் நாம் காசு வச்சு புக் பண்ணால் அந்த டிக்கெட்லேயும் நமக்கு 3% போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் அ வெரி நைஸ் திங் தட் IRCTC ஹேஸ் டெவலப்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கு வந்து நாம் டிக்கெட் கவுண்டர்ஸில் எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயுமே லோக்கல் ட்ரெயின்ஸில் வாங்குகிற டிக்கெட்ஸும் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்க்குமான க்யூ தான் வந்து பெருசாக இருக்கும் ரிசர்வேஷன் க்யூஸை விட. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஆப் இருந்துச்சுன்னா நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம உள்ளங்கையிலிருந்து மொபைல் ஆப்லேயே வந்து நம்ம டிக்கெட்ஸ் ஈஸியாக புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னங்க UTS ஆப்பில் எப்படி வந்து ஈஸியாக அன்ரிசர்வ் டிக்கெட்ஸும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் மொபைல்லேருந்து அப்படிங்கிற ப்ராசஸை வந்து நீங்கள் இப்போ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ UTS ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், சீயர்ஸ்.